मोक्षपदो मधुसूदन पादपूजयति श्री गुरुभ्यो नमः। केवलेन हि अधर्मेण कुटुंब वरुणोत्सुकः यान्ति अंधतामिश्रम तमस चरम पदम என்று பகவான் சொன்ன மாதிரி யாரெல்லாம் அதர்ம மார்க்கத்திலேயே இருந்துட்டு பாவத்தை சம்பாதிக்கிறாங்களோ அவங்க இந்த நரகமானது கடைசி நரகமானது அந்த தாமசம்னா அப்பேற்பட்ட நரகத்துல விழுந்து அந்த துக்கத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். அங்கிருந்து வெளியே மேலே வர்றதுக்கு அவருக்கு வாய்ப்பே கிடையாது. அந்த மாதிரி அதுவும் பலவிதமான நரகங்கள் அதில் வரக்கூடிய அதில் இருக்கக்கூடிய யாத்திரைகளும் அதே மாதிரி தான். ஏன்னா ஜீவர்கள் அநேக விதமான ஜீவர்கள் செய்யக்கூடிய அந்த பாவங்களும் பலவிதமாக இருக்கும்போது அந்த பாவத்தினுடைய பலன் அனுபவிக்கிறதும் பலவிதமாக இருக்குன்றத தெளிவா நம்ம பார்த்தோம். இந்த மாதிரி நரகத்தில் துக்கத்தை அனுபவிச்சுட்டு அப்புறமா யமனுடைய யமதர்மராஜனுடைய அந்த ஆஜ்யானுசாரி ஆஜ்யின் அடிப்படையில் திரும்பி இந்த பூலோகத்துக்கு அந்த ஜீவன் அதாவது பாபியானவன் இந்த பூலோகத்துக்கு வராலாம். யமாஜ்யா காரணோ அதூதா யமாஜ்யா மகிம் பிராப்திய பவந்தி ஸ்தாவராதய. யமனுடைய ஆஜ்யத்தினால இந்த பூலோகத்துக்கு எப்படி வரான்னு கேட்டால் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதாவது இந்த ஜீவன் நரகத்திலேருந்து வந்த அந்த ஜீவன் பாபியானவன் எப்படி இந்த பூலோகத்துக்கு வரான்னு கேட்டால் பவந்தி ஸ்தாவர ஸ்தாவர ஜங்கம வடிவத்தில் அவன் வரான். ஸ்தாவர ஜங்கமம்னு கேட்டால் மரவடிவம் மரவடிவத்தில் வரான். பர்வத்தம் மவுண்டேன் பர்வத வடிவத்தில் வரானா. அப்புறமா க்ரீப்பர் வள்ளி அந்த வடிவத்தில் வரானா. அப்புறமா இந்த புல்லு திருணம் அந்த புல் வடிவத்தில் வரானா. இந்த மாதிரி விருட்ச குல்ம லதாவல்லி கிரயச்ச திருணானிச்ச மர வடிவத்தில் பர்வத வடிவத்தில் வள்ளி வடிவத்தில் அந்த புல் வடிவத்தில் இதெல்லாம் வரும்போது அவனுக்கு ரொம்ப கஷ்டம்தான். ஏன்னா அவனுக்கு அதுவும் அந்த மரம் பார்க்கலாம் மரம் எப்பேற்பட்டதுன்னு மரத்து மரம் வீட்டில் வீட்டுக்குள்ளே இருக்கவே இருக்காது வெளியில தான் வீட்டில் இருந்து அதுக்கு வாழ்வே கிடையாது வெளியில தான் அது அதுக்கு வாழ்வு. ஆனால் வெளியில அந்த அந்த விதமான துக்கத்தை தான் அனுபவிக்க வேண்டியதா இருக்கு. சாயா ஆசிரித்த திஷ்டந்தி ஸ்வயம் திஷ்டந்திச்ச ஆதபே. அந்த வெளியில எப்படியெல்லாம் அந்த வெயில் காற்று மழை அந்த மாதிரி கஷ்டத்தை நான் அனுபவிச்சுண்டு பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு ஜீவன் தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிறருக்காகவே அந்த நிழல் நிழல் கொடுக்கறது சீரான அந்த தண்ணியும் கொடுக்கக்கூடியது பழம் 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 பூ எல்லாமே கொடுக்கக்கூடியது அந்த மரம். அந்த மர வடிவத்தில் இருக்கக்கூடிய அது இருக்கும்போது அந்த ஜீவனுக்கு ரொம்ப கஷ்டம். தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிறருக்காகவே வாழக்கூடிய ஒரு ஜீவன் அதுவும் அதுவும் மரம் இப்படிதான் வர வளரணும்னு இல்லை பாருங்க. அது எப்படி எப்படியோ வளரும் எப்படி எப்படியோ வளரும் போது இந்த லோகத்துல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க அந்த மரத்தை கட் பண்றாங்க. அது வீட்டுக்குள்ள வந்தா அந்த மரம் வந்த அதுவாகும் இப்படி ஆகும் அப்படி ஆகும் இப்படி ஆகும் சொல்லி அதை கட் பண்றாங்க. அது கட் பண்ணும் போது அந்த வேதனைத்தையும் அந்த ஜீவன் அனுபவிக்கிறாங்க. அதுவும் இல்லாம பார்க்கில் நம்ம பார்க்குறோம் பார்க்கலாம் நம்ம பார்க்கும்போது அந்த மரத்தினாலே எல்லாம் செடியெல்லாம் வெட்டி நல்ல விதமாக பார்க்கில் எல்லாம் நலந்துரமாக எல்லாம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வெட்டும்போது கூட அவங்களுக்கு அந்த ஜீவனுக்கு வேதனையாகும். இந்த மாதிரி தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிறருக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கான் பிறருக்காக எல்லா விதமான உபகாரமும் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அதுவும் இல்லாமல் மரத்துக்கு நம்ம தண்ணி போடுறோம் தண்ணி போடும்போது எப்படி எப்பேற்பட்ட தண்ணியை போடுறோம் அழுக்கான தண்ணி தான் நம்ம போடுறோம். அழுக்கான சாக்கடை தண்ணியை மரத்துக்கு போட்டாலும் ஆனால் அந்த மரத்துலேருந்து நமக்கு சரியான தண்ணி தான் நமக்கு கிடைக்கிறது. இந்த மாதிரி தான்
அழுக்கான தண்ணியை நான் சாப்பிட்டாலும் ஆனால் பிறருக்காக அவன் கொடுக்கும்போது சிகரான அந்த தண்ணியை தான் அவன் தரான், இனிப்பான அந்த வகைகளை தான் அவன் தரான். இந்த மாதிரி கஷ்டத்தை தான் அனுபவித்தாலும் பிறருக்காக உபகார வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் தான் மரம். பர்வதம், பர்வதம் எப்பேற்பட்டது, பர்வதத்தில் என்ன இல்லை சொல்லுங்க பார்க்கலாம். ஆயுர்வேதத்தை பார்த்தா எல்லா விதமான மூலிகைகளும் இருக்கக்கூடிய இடம் அந்த பர்வதம் தான். ராமாயணத்தில் நம்ம பார்க்கணும், ராமா லக்ஷ்மண எல்லாம் அங்கே இது இந்த அஸ்திரத்தினால எல்லாம் அங்கே விழுந்திருக்காங்க, மூச்சு எந்த விதமான எதுவும் இல்லாமல் விழுந்திருக்காங்க. அந்த சமயத்தில் அந்த ஹனுமான் சஞ்சீவி பர்வதத்தை எடுத்துன்னு வரும்போதே அந்த காத்து காத்து பட்டதுனாலேயே அநேக கவிகள் எல்லாமே உயிரோட எழுந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி அதில் அந்த பர்வதத்தில் எல்லா விதமான மூலிகைகள் ஆயுர்வேதத்தில் சொல்லக்கூடிய அந்த வைத்திய சமாச்சாரம் எல்லாமே பர்வதத்தில் இருக்கு. அது மூலகமாக அந்த பர்வத ரூபத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவன் எல்லா ஜீவன் மற்ற ஜீவனுக்கும் உபகாரம் பண்ணி தான் கஷ்டத்தை அனுபவித்தாலும் பிறருக்காக வாழ்க்கையை ஜீவன். இந்த மாதிரி அந்த புல் எல்லாமே ஸ்தாவர ஜங்கம வடிவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஜீவனுக்கு தான் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு இதுவே கிடையாது. இருந்தாலும் பிறருக்காக வாழ்ந்துட்டு தான் தான், அதாவது சுஜானம் கிடையாது, பரஜானம் மட்டும்தான், பரஜானம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கு. அந்த வடிவத்தில் இருந்துட்டு கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கான். இது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், நரகத்திலேருந்து பூலோகத்துக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் இந்த மாதிரி. ரெண்டாவது கட்டத்தில் அவன் என்ன ஆறான்னு கேட்டா, கீட்டச்ச பசவச்சைவ பக்ஷினஸ்ச ஜலேச்சராக, அதாவது ரெண்டாவது ஸ்டேஜில் அவன் பக்ஷியா பக்ஷி வடிவத்தில் வரான், கீட்டம் திருவி கீட்டம் திருவி ரூபத்தில் அவன் வரான், இன்னொரு பிராணி ரூபத்தில் அவன் வரான். இந்த மாதிரி ரெண்டாவது கட்டத்தில் பிராணி ரூபத்தில் அவன் வரும்போது அவனுக்கு சொஜானம் உண்டு. எனக்கு பசிக்குது, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கொஞ்சம் அந்த சொஜானம் உண்டு, பரஞ்ஞானமும் உண்டு. ஆனால் அப்படி இருந்தாலும் அவனுக்கு சுகம்ன்றது கிடையவே கிடையாது. ஏன்னு கேட்டால் அந்த ஏதாவது ஒரு தனக்கும் மிகலான ஒரு ஏதாவது ஒரு பிராணி வந்து அவனை சாப்பிடிச்சுமோ அண்ணா ஒரு பயத்தால் தான் அவன் வாழ்ந்துட்டு வாழ்ந்துட்டுதான் பயத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த சமயத்தில் சுகன்றது கொஞ்சமும் இல்லை. இந்த மாதிரி பயத்தாலே ஜீவனம், அப்போது அவனுக்கு சுகன்றது கிடையாது. இது ரெண்டாவது காரணம். மூணாவது கட்டத்தில் இந்த மாதிரி சதுரஷீதி லக்ஷேஷு கதிதா தேவயோனிநா ஏதா சர்வா பரிபிரம்யா ததோயாந்தி மனுஷதா, இந்த மாதிரி பட்சி ரூபத்தில் கிருமி ரூபத்தில் எல்லா விதமான ரூபத்திலேயும் வந்தாலும் அவனுக்கு சுகம் இல்லை. அதாவது பாவத்துடைய பலனை அனுபவிச்சுட்டு இருக்கான், அப்படியே மேலே வரான். இப்படி வரும்போது 84 லட்சம் யோனி அதில் பிறந்தது அவன் மேலே வரணும். அதாவது 84 லட்சம் ரூபத்தை அவன் எடுத்துட்டு கடைசியாக இந்த மனுஷ ரூபத்தில் அவன் வரான். இந்த பூலோகத்துக்கு மனுஷ ரூபமாக வரும்போது கூட அவனுக்கு சரி, இது வரைக்கும் அவன் கஷ்டத்தை அனுபவித்தான், இனிமேலாவது அவனுக்கு சுகம் உண்டான்னு கேட்டால் கிடவே கிடையாது. மனுஷேபி சுபாகேஷு ஜாயந்தி நரகாகதாக, நரகத்திலேருந்து வந்த அந்த ஜீவன் இந்த மனுஷ ரூபத்தில் எப்படி இருக்கான்னு கேட்டால் சுபாகம், அதாவது நீச்ச யோனி, அந்த சண்டால யோனி, சண்டால தான் இருந்துட்டு என்ன அந்த மாதிரி நீச்ச யோனியில் அவன் பிறந்து செய்யக்கூடாத எல்லா விதமான அந்த இதையும் துஷ்கர்மத்தையும் அதர்மத்தையும் அவன் செஞ்சுட்டு இருக்கான். அப்போது அவனுக்கு அந்த சுகன்றது கொஞ்சமும் கிடையாது. அதுவும் இல்லாமல் அந்த பாவத்துடைய சின்னைகள் எல்லாமே அவன்கிட்ட இருக்கான். தத்ராபி பாவச்சின்னேஸ்தே பவந்தி பகு துக்கிதா, பாவத்துடைய அந்த சின்னைகள் எல்லாம் அவன் மேலே இருக்கான். அது எப்பேற்பட்ட சின்ன கேட்டான், ஜலகுஷ்டாஸ்த இது குஷ்டரோகம், இந்த சர்ம ரோகம் இதெல்லாமே பாவத்துடைய
சின்னைகள். இந்த இப்பேற்பட்ட ரோகத்துடன் வாழ வேண்டியதாக இருக்கு. மனுஷனாக இருந்தாலும் அவனுக்கு சுகம்ன்றது கொஞ்சமே கிடையாது. அப்போ என்ன ஆயிடுச்சு? அப்போ தரித்திரனாக இருந்துட்டு பாவத்தையே சம்பாதிக்க வேண்டியதாக இருக்கு. திரும்பி பாவத்துக்கு பலனா நரகத்துக்கு போக வேண்டியதாக இருக்கு. துக்கத்தை அனுபவிக்க அனுபவிக்க வேண்டும். அப்போ நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும், இந்த ஜீவர்களுக்கு எப்பவுமே சுகம்ன்றது கிடையவே கிடையாதா? ஏன் இந்த அளவுக்கு கேட்டா, ரெண்டு சக்கரம் உண்டு. ரெண்டு சக்கரங்கள், ஒன்னு அதர்ம சக்கரம், இன்னொன்னு புண்ணிய சக்கரம். அதாவது அதர்த்த தானாச்ச பவேத் தரித்ரா, தரித்திர பாவாச்ச கரோதி பாபம், பாப பிரபாவா நரகம் பிரயாதி புனர்தரித்திர புனரேவ பாபி. அதாவது தான தர்மம் எதுவும் செய்யாம இருக்கும் இருந்தான்னா, அப்போ அதத்த தானாச்ச பவே தரித்ரா, தான தர்மம் எதுவும் செய்யாம இருக்கிறதுனாலதான் இந்த லோகத்துல அவன் தரித்திரனா இங்க ஜென்மத்தை எடுக்கிறான். தரித்திரனா வந்து என்ன பண்றான், தரித்திர பாவாச்ச கரோதி பாபம், பாவத்தை தான் அவன் சம்பாதிக்கிறான். பாவத்தை சம்பாதிச்சுட்டு பாப பிரபாவ நரகம் பிரயாதி, பாப பிரபாவத்தால் அவன் நரகத்துக்கு போறான். புனர்தரித்திரம் புனரேவ பாபி, இந்த மாதிரி நரகத்துக்கு போறது தரித்திரனா இங்க வர வேண்டியது, பாவத்தை சம்பாதிக்க வேண்டியது, நரகத்துக்கு போறது. இது ஒரு சக்கரம், பாப சக்கரம். இந்த பாப சக்கரத்துல விழுந்த அந்த ஜீவர்களுக்கு, பாவிகளுக்கு சுகம்ன்றது கொஞ்சம் கூட கிடையாது. இன்னொரு விதமா இன்னொரு சக்கரம் இருக்கு, புண்ணிய சக்கரம் இருக்கு. அது எப்பேற்பட்டதுன்னு கேட்டா, தான பிரபாவா தான தர்ம பிரபாவத்தால இந்த லோகத்துல அவன் ஞானியா வரான், தரிதனா வரான், எல்லா விதமான ரூபத்தையும் அடைச்சிருந்து சௌந்தரிய ரூபத்திலையும் அவன் வரான். இங்க வந்து ஞானியா வந்து என்ன பண்றான், புண்ணியத்தை சம்பாதிக்கிறான், புண்ணிய பிரபாவத்தால சொர்க்கத்துக்கு போறான். இந்த மாதிரி சொர்க்கத்துக்கு போக வேண்டியது இந்த ஞானியா வர வேண்டியது, புண்ணியத்தை சம்பாதிக்க வேண்டியது. இந்த மாதிரி இது புண்ணிய சக்கரம். இந்த புண்ணிய சக்கரத்தில் இருந்த அந்த ஜீவராசிகளுக்கு சுகம், பாப சக்கரத்தில் இருந்த அந்த ஜீவராசிகளுக்கு அந்த துக்கம். அதனாலதான் பாபியானவன் எப்பயுமே சுகத்தை அடையாமலேயே துக்கத்தையே அனுபவிச்சுட்டு இருந்து திரும்பி இந்த லோகத்துக்கு வந்தாலும், நரகத்தை நரகத்துல இந்த கஷ்டத்தை அனுபவிச்சு இந்த லோகத்துக்கு வந்தாலும் தரித்திரனா அவனா பாவத்தை சம்பாதிக்கிறான். எங்க வந்தாலும் அங்கேயே போறான். யமாஜ்யா மகிப்ரம், யமாஜ்யா யமனுடைய அந்த ஆஜ்யானுசாரமா ஆஜ்யத்தாலதான் அவன் நரகத்துக்கும் போறான், இந்த லோகத்துக்கும் வரான். ஆனா இந்த லோகத்துக்கு வரும்போது வேற விதமா அவன் வரான், நக நரகத்துக்கு போகும்போது அவனே தான் அங்க போறான். இந்த மாதிரி புண்ணிய சக்கரம் பாப சக்கரம் அதனுடைய விளக்கத்தை கொடுத்துட்டு பகவான் சொல்றார். என்ன இந்த ஜன்மலாப பரம்பும்சாம் அந்தே நாராயண ஸ்மிருதி, அதாவது மனுஷ ஜென்மம் சார்த்தகம் ஆகணும்னு கேட்டா அது அந்திய காலத்துல இந்த பகவானுடைய ஸ்மரணம் வரும். அந்திய காலத்துல அந்த ஸ்மரணம் வந்தாதான் அவனுடைய ஜென்மம் சார்த்தகம். அதாவது அந்த கடைசி காலகட்டத்தில், கடைசி காலகட்டம் எப்போ உயிர் போகுமோ அந்த சமயத்தில், அந்த அந்த காலம்னு அதுதான் கடைசி காலகட்டத்தில் பகவானுடைய ஸ்மரணம் வந்தாலே போதும் அவனுடைய ஜென்மம் சார்த்தகம். ஆனால் ஸ்மரணம் ஸ்மரணமே அவனுக்கு ஸ்மரண, ராமகிருஷ்ணா கோவிந்தா அச்சுதம் கேசவம் ராம நாராயணம் கிருஷ்ண தாமோதரம் வாசுதேவம் ஹரிம் ஸ்ரீதரம் மாதவம் கோபிகா வல்லவம் ஜானகி நாயகம் ராமச்சந்திரம் பஜே. இந்த மாதிரி அந்த சமயத்தில் உயிர் போகக்கூடிய அந்த காலகட்டத்தில் நாராயண ஸ்மரணம் வந்தா அவனுடைய ஜென்மம் சார்த்தகம். இந்த பூலோகத்தில் அவன் பிறந்ததுக்கு சார்த்தகம். அப்பதான் அந்த மரணமும் பவித்திரமாகும். மரணம் பவித்திரம்னா என்ன? மரணம் பவித்திரம் என்ன? அந்த ஸ்மரணத்தால, அந்த காலத்துல அந்த ஸ்மரணத்தால அவன் விஷ்ணு லோகத்துக்கு போறான், அந்த சுகத்தை அடையிறான்.
என்னதான் அவன் பாவம் பண்ணாலும் அந்த அந்த ஸ்மரணத்தால, அதாவது ஹரேர் ஹரதி பாபானி துஷ்ட சித்தை ஹிருதை ரவி, எப்பேற்பட்டவனாயிருந்தாலும் பகவானுடைய ஸ்மரணம் பண்ணாலே போதும் எல்ல விதமான பாவத்தும் நீக்கிறது. அதுதான் நெருப்பு. அந்த பருத்தி பருத்தி எரிய நெருப்பு எவ்வளவு வேணும்? ஒரு துளி இருந்தாலே போதும் பருத்தி எல்லாம் எப்படி நாசமாகுமோ அதே மாதிரி பகவானுடைய அந்த ஸ்மரணம் அவன் செஞ்ச எல்லா விதமான பாவத்தையும் போக்கிடும். அது அந்திய காலத்துல வரும். இந்த மாதிரி யாரு அந்திய காலத்துல பகவானுடைய பகவானையே நினைச்சிட்டு இருக்கிறானோ அவனுடைய ஜென்மம் சார்த்தகம். அப்பேற்பட்டவனுக்கு நரகம் நரகத்துக்கு போக வேண்டிய வாய்ப்பே கிடையாது, தூதர்களுடைய பார்க்க வேண்டிய அவசியமும் கிடையாதுன்னு சொல்லி பகவானுக்கு அர்த்தம் கொடுக்கிறான்.